வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, பொங்கல் வெண்பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்ப்போம். நான் இந்த ஒரு கப் அளவுக்கு அந்த ரைஸ் எடுத்துருக்கேன், பச்சரிசி இது, அதே மாதிரி அதிலே முக்கால் கப்பு வந்து மூந்தால் பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து நெய், இதை நம்ம ஒரு டம்ளர் பால், மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு ஊற்றிருக்கேன். இதே அளவு நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம மூணு டம்ளருக்கு பதிலாக ஒரு டம்ளர் வந்து பால் ஊற்றியாச்சு, ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இது நம்ம நெய்யில் வந்து கடைசியில் வந்து ஃப்ரை பண்ண போகிறது வந்து முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதை நம்ம செய்ய போகிறோம். தேவைக்கு சால்ட். இது வந்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் நம்ம இறக்குனா பொங்கல் ரெடி ஆயிடும். எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன், இப்போ சால்ட் போட்டாச்சு, மூடி போட்டேன், சிமிட்டியாச்சு. ஒரு மூணு நாலு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோடு வந்து நம்ம தேங்காய் சட்னியும் கடை சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு பொங்கலுக்கு தான் ஸ்பெஷலு. ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போதும். அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போதும். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு பீஸ் வந்து சீனி, அதாவது நம்ம வெங்காயம் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது குழம்புத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொங்கலுக்கு தனியாக. இது சட்னிக்கு அரை ஸ்பூன் என்ன சொல்கிறது, ஒரு தேங்காய் நான் ஆஃப் தான் எடுத்திருக்கேன், ரெண்டு மூணு சில் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சால் போதும். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இஞ்சி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து கழுகு உளுந்து உப்பு வந்து சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு. இதுக்கு சாம்பாருக்கு வந்து இதுதான் நம்ம மெயினாக, இது மூணு தான் நம்ம சாம்பாருக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகம் மட்டும் யூஸ் பண்ணிட்டால் போதும். கடுகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூன் போதும். இப்போ நான் சட்னி அரைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இதை ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறது, இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன் மிக்சியில் அரைச்சி சட்னி பண்ணோம். தாளிச்சது அப்படி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது எப்படி சாம்பார் செய்ய போகிறேன்னு உங்களுக்கு அமைக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கேன், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம எண்ணெயில் தாளிக்க போகிறோம்னா கடுகு, இதை நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், சீரகம், சின்ன வெங்காயம், ஏற்கனவே வந்து பருப்பும் அரை கிளாஸ் பருப்பும் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன் குக்கரில். இப்போ வந்து இந்த காய் இருக்குல்ல, அப்படித்தான்
சாம்பார் வந்து கடை சாம்பார் சொல்லுவாங்க. இந்த பொடியெல்லாம் அடிச்சு போடணும். இப்போ இந்த குக்கரில் வந்து இந்த நம்ம வறுத்ததெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டுருணும். வதக்கிருக்கோம் எல்லாமே, ஒரு ரெண்டு விசில் போதும். அவ்வளோ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா போடலாம், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மூடிட்டு ரெண்டு விசில் வச்சுட்டிங்கன்னா சாம்பார் ரெடி.